ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பருப்பு இல்லாமல் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் 4 தக்காளி, 4 பச்சை மிளகாய் கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கலாம். தாளித்த உடனே ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் வேணால் சின்ன வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பச்சை மிளகாய் பேஸ்ட்டையும் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் அதே மிக்ஸி ஜாரில் அலசி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுடலாம். பச்சை வாசனைலாம் போன உடனே கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி விட்டால் நம்மளோட பருப்பில்லாத சாம்பார் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.